Hi students, இப்பிரம் பாக்குக்குடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, Maxwell சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இயற்பியல்ல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா. இப்ப எக்ஸாம்பிள் ஒளியியல் அப்படின்னா ஒளியினுடைய பண்பை பத்தி படிக்கக்கூடிய ஒரு இயற்பியலின் பிரிவு வந்து ஒளியியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நம்ம வந்து ஒரு பிரிவு எடுக்க போறோம், என்ன அப்படின்னா மின் இயக்கவியல். மின் இயக்கவியல் இத பிரிக்கலாம் இல்லையா. மின் அப்படின்னா மின்னூட்டம் அல்லது மின்னோட்டம் இல்லையா. சோ அதனுடைய இயக்கத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் மின்னூட்டம், லெட்டர் கியூ யூஸ் பண்ணுவோம், மின்னோட்டம் ஐ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து மின்னூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி மின்னோட்டம் இருந்துச்சுன்னா அதை சுத்தி என்ன புலம் இருக்கும் அப்படின்னா காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ இப்படி இந்த மின் இயக்கவியல் வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டம், மின்னோட்டம், அப்புறம் மின்புலம் மற்றும் காந்த புலங்களுடைய பண்புகளை வந்து விளக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ இந்த நான்கையும் இணைச்சு மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு சமன்பாடுகளை கொண்டு வராரு. இந்த நான்கு சமன்பாடுகளை வச்சு இந்த மின் இயக்கவியலை என்ன பண்ணலாம், சுருக்கிடலாம். கரெக்டா இந்த நாலு சமன்பாடுகளை வந்து கொண்டு வரதுக்காக இரண்டு கணக்கீடு வகைகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஒன்னு வகை நுண்கணித வடிவம், இங்கிலீஷ்ல வந்து டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு தொகை நுண்கணித வடிவம். கரெக்டா இதுல வகை நுண்கணித வடிவங்கிறது நம்ம அறிவிற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் லெவல தாண்டி காலேஜ் லெவல்ல தான் இருக்கும் சரியா. எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க மேக்ஸ்ல படிப்பீங்க டைவர்ஜென்ஸ் ஏ அப்படின்னு இருக்கும். டைவர்ஜென்ட் அப்படின்னா டெல் டாட் ஏ, இதுக்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எக்ஸ் இன்டு ஐ கேப் பிளஸ் டோ பை டோ ஒய் இன்டு ஜே கேப் பிளஸ் டோ பை டோ இசட் இன்டு கே கேப், அந்த மாதிரி வரும். ஒரு டிஃபரன்சியேஷன், அதாவது வகை நுண்கணித வடிவத்தினுடைய ஒரு வகை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கர்ல் ஏன்னு சொல்லுவோம், CURL கர்ல் ஏ அப்படின்னா டெல் கிராஸ் ஏ இப்படின்னு வரும். சோ இப்படி வந்து நம்ம காலேஜ் லெவல்ல படிக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ அதனால நம்ம அந்த பகுதிக்கு நம்ம போகாம இந்த டிஸ்கஷனை வந்து இல்லையா இந்த விவாதிப்பு அப்படிங்கறத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா தொகை நுண்கணித வடிவத்துக்குள்ளே நம்ம அடக்கிடுறோம் சரியா. சோ அதனாலதான் வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவத்தை நம்ம இந்த லோயர் கிளாஸ் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க, காலேஜ் லெவல் போகாம ஓகேவா. சரி, சோ அப்ப நாலு சமன்பாடுகள், அது எதை பயன்படுத்தி தொகை நுண்கணித வடிவம், இன்டகிரேஷன், இந்த சிம்பல் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. எஸ், சோ பாப்போம். ஃபர்ஸ்ட் முதல் சமன்பாடு பார்ப்போம். முதல் சமன்பாடு, சோ இந்த மேக்ஸ்வெல்லுடைய முதல் சமன்பாடுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நிலை மின்னியல்ல நம்ம பயன்படுத்தின காஸ் விதியினுடைய சமன்பாடு இல்லையா. காஸ் விதி வந்து நம்ம எப்படி எழுதிப்போம்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ மூடப்பட்ட பை எப்சிலான் நாட் இப்படின்னு எழுதியிருப்போம். ஃபை இ அப்படின்னு என்னது, மின்புல பாயம். மின்புல பாயத்துக்கு என்ன வரையறை படிச்சிருப்பீங்க, மின்புல பாயம் ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை, ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா, E வெக்டார் டாட் A வெக்டார், குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை. இந்த இடத்துல DA வெக்டார் அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டிருப்பேன். காஸ் விதிய மூடிய பரப்புல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி டிஏல இருந்து ஏ வேணும் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும், இந்த மாதிரி இன்டகிரேஷன், அதான் வந்து தொகை நுண்கணிதம் அப்படின்னு சொல்லலாம், தொகைக்கெழு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. சோ அப்ப இந்த ஃபைக்கு பதிலா இதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்ப பாருங்க, மூடிய பரப்பு இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ மூடப்பட்ட பை எப்சிலான் நாட். இப்ப இதுல இருந்து வரையறை சொல்லலாம் இல்லையா, என்னது ஒரு மூடப்பட்ட பரப்பின் வழியாக செல்லும் மின்புல கோடுகளின் மொத்த தொகையீட்டு மதிப்பானது மூடப்பட்ட பரப்பில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் 1/ε0 மடங்கிற்கு சமம் சரியா. சோ இது வந்து என்ன விதி, ஆக்சுவலா காஸ் விதி. எங்க நிலை மின்னியல் முதல் அலகு இல்லையா, நிலை மின்னியலில் காஸ் விதி அப்படின்னு எழுதலாம் கரெக்டா. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்சிலான் நாட்ங்கிறது மாறிலி, அப்ப இது எப்படி எழுதலாம், இந்த பகுதி தான் இதுதான் ஃபைன்னு சொன்னேன், அப்ப இத
phi equal to ஒரு மாறிலி இருந்தா என்ன போடலாம் நேர்த்தகவு இங்க என்ன இருக்கு q மூடப்பட்ட சப்ரீன் என்ன அர்த்தம் மூடப்பட்ட பரப்புல இருக்கக்கூடிய மொத்த மின்னோட்டமானது மொத்த மின்னூட்டமானது எதுக்கு சமம் மின்புல பாயத்திற்கு நேர்த்தகவுல இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இல்ல நிறைய சொல்லிருப்பாங்க ஒரு மின்னூட்டம் நேர் மின்னூட்டமா இருந்துச்சுன்னா மின்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும்னு படிச்சிருக்கோம் வெளிநோக்கி சோ இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கரெக்ட்டா சரி இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க மின்னூட்டத்தினுடைய மதிப்பு கூட கூட மின்புல கோடுகளுடைய எண்ணிக்கை என்ன ஆகும் அதிகரிக்கும் படிச்சிருப்போம் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா மின்புல கோடுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n is equal to q by epsilon naught q னுடைய மதிப்பு கூடும் போது என்னுடைய மதிப்பும் கூடும் இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் அப்ப மொத்த மின்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு பேரு தான் மின்புல பாயம் அப்ப ஒரு பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது மின்புல கோடுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் கரெக்டா எஸ் இப்ப சப்போஸ் q னுடைய மதிப்பு ஒரு கூலுமா இருந்துச்சுன்னா 1 / எப்சிலான் நாட் எப்சிலான் நாட் மதிப்பு என்ன 8.854 * 10 power minus 12 டிவைட் பண்ணீங்கன்னா 1.129 எக்ஸாம்பிள் 10 பவர் 11 இந்த மாதிரி வரும் கோடுகள் எண்ணிக்கை ஒருவேளை இதோட மதிப்பு குறைக்கிறேன் 1 மைக்ரோ கூலும் -6 அப்படி வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும் இங்க 6 குறைஞ்சிச்சுன்னா 10 பவர் 5 கோடுகள் எண்ணிக்கையும் குறையும் அப்ப மின்புல பாயமும் மின்னூட்டமும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் நேர்த்தகவுல இருக்கும் சோ அப்ப இது ரெண்டையும் வந்து தொடர்பு படுத்துது முதல் சமன்பாடு சரியா அடுத்து இரண்டாவது சமன்பாடு போவோம் இரண்டாவது சமன்பாடும் நிலை மின்னியல்ல இருக்கக்கூடிய காஸ் விதி மாதிரி ஆனா அது வந்து காந்தப்புலம் இது மின்புலம் அப்ப இங்க எழுதுவோம் இரண்டாம் சமன்பாடு என்ன எழுதலாம் பாருங்க மூடிய பரப்பு இன்டகரல் b வெக்டார் டாட் da வெக்டார் இந்த சர்ஃபேஸ் போட்டுப்போம் இல்லையா எஸ் b வெக்டார் டாட் da வெக்டார் ஈக்குவல் டு 0 சரியா சோ இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ரைட் சைடு தவிர லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கா அதனால இத வந்து இத நிலை மின்னியலில் காஸ் விதின்னு சொல்லுவோம் இது காந்தவியல் காந்தத்தை பத்தி படிக்கிறது இல்லையா காந்தப்புலம் சோ அதனால காந்தவியலில் காஸ் விதி சரி ஏன் வந்து இதனுடைய மதிப்பு ஜீரோ அப்படின்னா இயற்கையில வந்து என்னது ஒரு முனை காந்தம் என்கிறது இல்லாத ஐ மீன் நடக்காத ஒண்ணு இல்ல எந்த ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா ரெண்டு முனை இருக்கும் வடமுனை தென்முனை இல்லையா அப்ப ஒரு முனை என்கிறது நடக்காத ஒண்ணு சரி இப்ப பாருங்க ஒரு காந்தம் எடுத்துக்கிறேன் வட துருவம் தென் துருவம் காந்த புல கோடுகள் அல்லது காந்த புலத்தினுடைய திசை வெளியே வந்து பாத்தீங்கன்னா வட துருவத்திலிருந்து தென் துருவம் இதோட முடிஞ்சிடாது இது தொடர்ச்சியான வளையங்களாக செயல்படும் சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா தொடர்ச்சியான வளையம் அப்ப இப்படி வரும் அப்ப வெளியே வந்து பாத்தீங்கன்னா வடமுனையிலிருந்து தென்முனை காந்தத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தென்முனையிலிருந்து வடமுனை சோ இப்படி நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இங்க இருந்து வெளியே போகக்கூடிய காந்த புலத்தினுடைய மதிப்பும் வெளியே இருந்து உள்ள வரக்கூடிய காந்த புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் இல்லையா இங்க வெளியே போறது இங்க உள்ள வர்றது அப்ப ரெண்டும் எதிரெதிர் திசையில செயல்பட்டு அதனுடைய மொத்த காந்த புல மதிப்பு என்ன ஆகுது சுழியாக்கப்படுது கரெக்டா அப்ப இங்க வடமுனையில இருந்து தென்முனை வெளியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா தென்முனையில இருந்து வடமுனை கரெக்டா அப்ப இரண்டும் எதிரெதிர் திசையில செயல்பட்டு என்ன ஆகுது அதனுடைய மொத்த காந்த புல மதிப்பு சுழியாக்கப்படுது சரியா சோ அது வந்து இரண்டாம் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் சமன்பாடு இங்க எழுதிருவோம் மூன்றாம் சமன்பாடு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதியில படிச்சிருப்போம் என்ன ஃபார்ம்ல பாருங்க சை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை பி பை டிடி அப்படின்னு என்னது நேரத்தை பொறுத்து காந்த பாயத்துல ஏற்படக்கூடிய மாற்றமானது அந்த கம்பி சுருள்ல வந்து மின்னியக்கு விசையை தூண்டும் இல்லையா சோ அந்த மின்னியக்கு விசையினுடைய திசையானது காந்த பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் அமையும் அதான் மைனஸ் அப்படின்னு ஃபாரடே சொன்னாரு சோ இத பேஸ் பண்ணி நான் இங்க எழுத போறேன் இது மேக்ஸ்வெல் கொண்டு வந்த சமன்பாடு எப்படி எழுதிப்பார் பாருங்க இன்டகரல் மூடிய பரப்பு இன்டகரல் இங்க என்ன எழுதலாம் e வெக்டார் டாட்
dl vector is equal to நல்லா பாத்துக்கோங்க minus d phi b by dt எப்படி சார் இது வந்துச்சு இது ஓகே இல்லையா நேரத்தை பொறுத்து ஒரு கம்பிச்சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் மாறும்போது அந்த கம்பிச்சுருள மின்னியக்க விசை தூண்டப்படும் அப்படினு சொல்லி படிச்சோம் இல்லையா எப்படி சார் இது வந்து இப்படி வந்துச்சு அப்படினு கேப்பீங்க முதல் அலகுல ஒன்னு படிச்சிருப்போம் என்ன அப்படினா ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன ஃபார்முலா E is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square. R அங்கிருது தொலைவு இங்க அதுக்கு பதிலா நான் L எடுத்துக்கிறேன். L square. இதே இது வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு போவோம். இதே இது வந்து மின்னழுத்தத்துக்கு மின்னழுத்தம் V is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R. இங்க L இப்படி இருக்கும். இது ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் விளையும் மின்னழுத்தம் இது வந்து மின்புலம் சோ இந்த மின்னழுத்தத்தை தான் நாம இங்க என்ன சொல்றோம் அப்படினா மின்னியக்கு விசை அப்படினு சொல்லி எடுத்துக்கோம் கரெக்ட்டா ஓகே انا ஃபாரடே வந்து மின்னியக்கு விசைங்கற டம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு ரெண்டினுடைய அலகு வந்து வோல்ட் தான் இப்போ இத பிரிச்சனா l ஸ்கொயரை l இன்டு l னு எழுதலாம் அப்ப இந்த பகுதிக்கு இதுதான் இது அப்ப இதுக்கு பாலை என்ன போட்டுக்கலாம் சை போட்டேனா இங்க எழுதும்போது e is equal இது இங்க சப்ஸ்டிட் பண்ணா சை பை l அப்படினு கிடைக்கும் கரெக்ட்டா இப்போ E is equal to psi by L. இதுல இருந்து எப்படி எழுதலாம்? Psi is equal to E into L. கரெக்ட்டா? சரி. சோ இது வந்து என்ன ஆக்சுவலா மின்புலங்கிறது வந்து ஒரே வெக்டர் அளவு. கரெக்ட்டா? ஆனா மின்னியக்கு விசை அல்லது மின்னழுத்தம்ங்கிறது ஸ்கேலார் அளவு. அப்ப இது ஸ்கேலாரா இருக்கணும் அப்படினா இது வெக்டாரா இருந்தா கண்டிப்பா இது வெக்டாரா இருந்து டாட் ப்ராடக்ட்டா இருந்தா மட்டும்தான் இது ஸ்கேலார் கிடைக்கும். இல்லையா? dot product of two vector quantity equal to a scalar அப்படினு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா சோ இந்த மாதிரி இப்போ இத மாத்த போறேன் அப்படினு பாருங்க ஒருவேளை இங்க d psi இருந்துச்சுனா இங்க என்ன போட்டுக்கலாம் dl இப்படினு போட்டுக்கலாம் பொதுவா d psi ல இருந்து எப்படி psi வரும் படிச்சிருப்பீங்க தொகைக்கெழு dx equal to formula x maxல படிச்சிருப்பீங்க அதே மாதிரி இத இந்த மாதிரி எடுத்த அப்படினா d psi னா psi னு எழுதிக்கலாம் அப்ப இந்த பக்கம் எடுத்தா இந்த பக்கம் நான் யூஸ் பண்ணனும் இல்லையா இந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிட்டேன் இங்க யூஸ் பண்ணது d psi சையா மாறிச்சு அப்ப psi is equal to இத எழுதலாம் அதான் இங்க எழுதிருக்கேன் கரெக்ட்டா அப்ப ஃபாரடேயோட மின்காந்த தூண்டல் விதியில ஃபார்முலா இருந்து psi is equal to - d phi b by dt இப்படி இருந்துச்சு இந்த psi தான் இதா இருக்கு அதான் இங்க எழுதிருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல நான் இத சப்ஸ்டிட் பண்ணேனா இது கிடைக்கும் புரிஞ்சுதா ஓகே சோ அப்ப வந்து ஏற்கனவே வந்து யாரு ஃபாரடே சொல்லிருப்பாரு என்னது நேரத்தை பொறுத்து ஒரு கம்பி சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்பாயம் மாறும்போது என்ன உருவாகும் அந்த இடத்துல வந்து மின்புலம் உருவாகும் படிச்சிருப்பீங்க நேரத்தை பொறுத்து காந்தப்புலம் மின்புலமாக மாறும் அப்ப மேக்ஸ்வெல் என்ன கேக்குறாரு சரி நேரத்தை பொறுத்து காந்தப்புலம் வந்து மாறும்போது மின்புலமா மாறுது ஓகே அப்படி இருந்துச்சுன்னா நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் எதை உருவாக்கும் காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கறதே வந்து அவர் சொல்றாரு சோ ஏற்கனவே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்ங்கற டாபிக்லயே வந்து அவர் சொல்லிருப்பார் இல்லையா சரி ஓகே சோ அப்ப இது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் எப்படி வந்துச்சு அப்படினு சோ இது வந்து மூன்றாம் சமன்பாடு ஃபாரடேயினுடைய எந்த விதி ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி மின் காந்த தூண்டல் விதி சோ இத மாடிஃபை பண்ணதனால இல்லையா திருப்தி அமைச்சதனால இத வந்து என்ன சொல்வாங்க அப்படினா மேக்ஸ்வெல்லின் மின்காந்த தூண்டல் விதி அல்லது மேக்ஸ்வெல்லின் தூண்டல் விதி அப்படினு சொல்வாங்க ஓகேவா சரி அடுத்து நான்காம் சமன்பாடு பாருங்க நான்காம் சமன்பாடு சோ இது ஏற்கனவே நாம படிச்சிருப்போம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துல படிச்சிருப்போம் இல்லையா இத பயன்படுத்தி ஆம்பியரின் சுற்று விதியை வந்து என்ன பண்ணிருப்பாரு மாற்றி அமைச்சிருப்பாரு எப்படி சோ இந்த மாதிரி b வெக்டர் டாட் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அங்க என்ன ஃபார்முலா வந்திருக்கும் மியூ நாட் i அப்படினு வந்திருக்கும் அதாவது படிச்சிருப்போம் iங்கிறது மின்னோட்டம் அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துல படிச்சிருப்போம் என்னது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தகடு மின்தேக்கின்னு சொல்வோம் கரெக்ட்டா இதுல என்ன பண்ணிருப்போம் மின்னோட்டத்தை செலுத்தும் போது மின்னோட்டம் ic செலுத்தும் போது என்ன ஆகும் ஒரு தகடு பிளஸ் ஆகும் இன்னொரு தகடு மைனஸ் ஆகும் மாறும் கரெக்ட்டா சரி அடுத்து மின்னோட்டத்தை அதிகரிக்க அதிகரிக்க மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும்
அப்ப மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க, இந்த நேர் மின்னூட்டம் இருக்கக்கூடிய தகட்டில இருந்து எதிர் மின்னூட்டம் இருக்கக்கூடிய தகடை நோக்கி மின்புலம் செயல்படும். அப்ப மின்புலம் மாறுபடுது கரெக்டா. இந்த மாறுபடும் மின்புலம் எதை தோற்றுவிக்கும், காந்த புலத்தை தோற்றுவிக்கும். இதனால அந்த காந்த புலத்தை தோற்றுவிக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மின்னோட்டம் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு மின்னோட்டம் உருவாகும், அதுக்கு பேரு தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அப்ப மொத்த மின்னோட்டம்ங்கிறது எதையெல்லாம் சார்ந்திருக்கு, ஐசி கடத்து மின்னோட்டத்தையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐ பிளேஸ்ல ஐசி பிளஸ் ஐடி அப்படின்னு எழுதியிருப்பாங்க கரெக்டா. சோ இது திருப்பி மாடிஃபை பண்றேன், மூடிய பரப்பு இன்டகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐசி பிளஸ் மியூ நாட் ஐடி அப்படின்னு கிடைச்சிருக்கும் கரெக்டா. மியூ நாட் ஐடி என்ன ஃபார்ம்ல படிச்சிருப்போம், ஐடி கால டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம், என்ன ஃபார்ம்ல சொல்லுங்க, எப்சிலான் நாட் இன்டு டி ஃபை இ பை டி டி இப்படின்னு இருக்கும் சரியா. இப்ப இத எப்படி மாடிஃபை பண்ற பாருங்க, B vector dot dl vector is equal to mu naught ic plus mu naught epsilon naught into d by dt of phi e. Phi e அப்படின்னு இதான phi e என்னது மின் புல பாயம், phi e என்ன ஃபார்ம் இதுதானே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், phi e க்கு இதுதான். திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க, பின்னாடி போய் பாருங்க, இந்த இடத்துல ஒரு டெரிவேஷன் பார்ட் நான் போட்டிருப்பேன். அப்ப phi e க்கு இந்த பார்ட் வந்திருக்கும், அப்ப ஃபைவ் பேர இதை போட்டுக்கலாம் கரெக்டா. என்னது இன்டகிரல் இங்க என்ன இருக்கு, எஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இப்படின்னு வந்திருக்கும் சரியா. சோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து மாற்றி அமைச்சது, எதை ஆம்பியர் சர்க்கியூட் அல்ல, தமிழ்ல ஆம்பியரின் சுற்று விதி. என்ன விதி, ஆம்பியரின் சுற்று விதியை வந்து மாற்றி அமைச்சார். அதனால இதை வந்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் சுற்று விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரைட். இப்படி நாலு சமன்பாடுகளையும் திரும்ப திரும்ப இந்த பண்புகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அப்ப மின்னியக்குவியல மேக்ஸ்வெல்லினுடைய தொகை நுண்கணித வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு சமன்பாடுகளின் மூலமா என்ன பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம். சோ இது முக்கியமான ஒரு பகுதி, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.